தொடர்ந்து பெண்மைய கதாபாத்திரங்களை வைத்து நான் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரா கூட நான் அப்படி தொடர்ச்சியா நீடிக்கலாம் தான் நினைக்கிறேன். மார்கழி திங்கள், அதுக்கு முன்னாடி ராமராஜன் சார் நடித்த சாமானியன் திரைப்படத்துல ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் பைக் டாக்ஸி, வித்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப கடினமான கதாபாத்திரம். பாலச்சந்திர சார் படத்துடைய ஹீரோயினை பார்த்துருப்பீங்க, அவங்க இன்னி வரைக்கும் மறக்க முடியாது, ரேவதி, சுகாசினி, நிறைய பேர். அப்படி ஒரு கதாபாத்திரம், என்னைய பழைய ஃபீல்ட்ல சொல்றீங்களோன்னு நினைச்சிடாதீங்க. 2024க்கு உண்டான ஒரு அப்டேட்டோட இப்ப இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு பயம் இல்லாம பாதுகாப்பா துருத்துருப்பா இருக்காங்களோ, அப்படி ஒரு பெரிய கதாபாத்திரம் இது. இந்த கதை வந்து அதுதான் நான் சொல்றேன். இந்த கதைக்கு முன்னாடி நக்ஷாவை நாங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம், இரண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு தனியா கீர்த்தி சுரேஷ், அப்புறம் நம்ம சாய் பல்லவிக்கு நடித்த கார்கி, அந்த மாதிரி முழு படத்தையுமே அவங்க தோளோடு தோல் சேர்த்து தாங்க போறாங்க. அதுக்கான மிகப்பெரிய வலிமை அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதன்மை கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் வித்யா எனும் நக்ஷாசரணி பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் நக்ஷாசரன். ஃபர்ஸ்ட் என்னோட வாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். இங்க வந்திருக்க எல்லாரும், காளி வெங்கட் சார், மாயாபுரி சார், ரேனா மேம், இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ மேம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். டைரக்டர் சார் ரொம்ப ப்ரௌடாக அவர் சொல்லிப்பார், ஐ ரைட் குட் விமன் கேரக்டர்ஸ்னு. ஐ திங்க் இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சது, ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன் நம்புகிறேன் சார். யா, நிறைய டைம் எடுத்துக்கல, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் டன் இன்னும் பேச வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பாலமுருகன் வந்து சினிமாவை எப்படி நேசித்து ஒவ்வொரு காட்சியையும் அவருக்கே ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி தனித்தனியாக எழுதி பார்த்து அதை மேட்ச் பண்ணி கொண்டு போவார். அதில் ஒரு சமூக சிந்தனையும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான
இயக்குநர்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருந்து இதை இந்த படத்தின் வெற்றிக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும், இருந்து மேலே கொண்டு போகணும், எல்லாம் நல்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கேமராமேன் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணவர் தான் சுரேஷ். அவர் தெலுங்கில் மிக உயர்ந்து எடுத்துக்கூடிய மதியோட அசோசியேட். ஒவ்வொரு காட்சியையும் நீ எத்தனை வாட்டி எடுத்தாலும் சரி, க்ளோஸு மிட்டு வைடு நீங்கள் லாங் ஷாட் இப்போ எப்படி எடுத்தாலும் சலிக்காமல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கடின உழைப்பாளி. அதே மாதிரி படத்துலையும் காட்சிகளை செதுக்கி செதுக்கி பார்த்து ஒரு சமூகத்தினர் வைக்கக்கூடிய நல்ல இயக்குனர். அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கதையே இதில் எல்லாம் ஹீரோ இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார். இதில் என்னை பொறுத்த மட்டும் கதை தான் முக்கியமான ஹீரோ. இது ஒரு வகையில் நானே கூட இருந்தது. அநேகமாக அடுத்த படம் நானும் பலமும் சேர்ந்து கொண்டதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வேண்டுகோளை பத்திரிகையாளர் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை எங்களை வாழ்த்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட், இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது அப்பான்னு சொன்னே ஒரு சின்ன நடுக்கம் வரும், எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னா ஆல்ரெடி போயாச்சு, ரெண்டு பிள்ளைய பத்தாச்சு, நீங்கள் புதுசாக ஏதோ அப்பா வரேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பான்னா நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஆனால் இதில் அப்பா இருக்காரு, அப்பாவை விட பொறுப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம லக்ஷா. உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு யாரும் நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல போகிறது இல்லை, வாங்க ஒரு நாலு நாள் ஒர்க்கு இந்த அவர் கூட வர்றீங்க இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் முதல் முதலாக கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி முடித்தவுடனே அவரை கட்டி பிடிச்சி உண்மையில் அதை சொல்லிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன். அவ்வளவு பிரமாதமாக அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது, அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நான் லைசன்ஸ்னு ஒரு படம் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன், அவர் கூட அப்போ பேசலை என்கிட்ட. அந்த அஸ்வின் டைரக்டர் விட்டு பேச சொல்லி இப்போ சார் இந்த கதையில் வந்து நீங்கள் தான் இதை சொல்கிறது, உங்கள் மூலமாக தான் இந்த லைசன்ஸ்னால் என்னங்கிறது ரிவீல் ஆகும். ஆனால் ஒரு நாள் தான் சார் ஒர்க்கு, ஆனால் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி போய் பார்த்தேன், என்ன கேரக்டர் என்ன இது எதுவுமே சொல்ல ஒரே நாள் நடித்தாச்சு முடித்தாச்சு. ஆனால் அவர் அங்கே பேசுவாரா பேச மாட்டாரான்னே தெரியல, இவர் மட்டும் பேசாமல் உட்காந்துக்கிற மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க, இவர் என்ன கதை சொல்ல போகிறார் நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் உண்மையிலே மிரல வச்சுட்டார். நான் கணபதியை பார்த்துருக்கேன், கணபதியோடு சேர்ந்து முருகனை இப்போ தான் பார்க்குறேன், அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் ஒரு விதத்தில் பார்க்குறேன். உண்மையை ரொம்ப பிரமாதமாக கதை சொன்னார். ஒரு படம் இல்லை, இரண்டு படம் இல்லை, மூன்றாவது படம், அதாவது ஒன்றில் விட்டால் மூணில் பிடிப்பான்னு சொல்லுவாங்க, மூணாவது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் அந்த புதுசாக பண்ணது வந்து கதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டராக இருக்குது, அந்த புதுசாக ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன். அப்போ ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் அப்போ அந்த செல்லில் எடுத்து காமிச்சார். முதல்ல இவங்களை பார்த்தேன், அப்புறம் இந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், இந்த மாதிரி உங்கள் ஃபேஸையும் அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இவங்களை ரெண்டு மூணு சீனும் எடுத்து பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக பண்ணாங்கன்னு. உண்மையிலே இங்க வந்து உட்கார்ந்தோன்னே பார்த்தேன், நிஜமாவே இந்த பொண்ணால எந்த கேரக்டர் வேணாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு. ஏன்னா எப்பவுமே கூச்சம் இல்லாம இருந்தா போதும், தாராளமா என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். அது போல அவ்வளவு அழகா பண்ணாரு இந்த இளஞ்செழியன் சார். அவரை பத்தி சொல்லணும்னா போன படம் லைசன்ஸ் எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல, ஆனா நல்ல படம்னு நீங்க எல்லாருமே எழுதுனீங்க, விமர்சனத்துல ரொம்ப அழகா எழுதிருந்தீங்க. ஆனா அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆயிருந்தா கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை சொல்றீங்க, அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லி வந்து நிக்கிறார் பாருங்க. உண்மையில அந்த இளைஞனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உனக்கு காளி வெங்கட், நானும் ஒரு பத்து நாள் மாதிரி ஷூட்டிங்ல இருந்தேன், அதை சொன்னார் அவர். அப்ப நடிச்சிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வெங்கட்டே இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், இந்த மாதிரி பாலா சொன்னாரா உங்ககிட்ட, ரொம்ப பிரமாதமான கதை, உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதுல அப்படின்னு. ஆமாண்ணே பேசினாங்கன்னா இந்த கதை கேட்கல அப்படின்னாரு. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு இந்த சொல்றேன். அந்த ரெண்டு மூணு நாள் முடிச்சுன்னு சொல்றேன், அடுத்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு டப்பிங்கில போய் பாக்குறேன், உன ராஜன் கிட்ட கேட்கிறேன், என்ன பேசியாச்சு கதை சொல்லிட்டு இருக்கா டேரக்டர் அப்படின்னார். அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்னார், அட்வான்ஸ் வாங்காம சம்பளம் பேசாம கதையை கேட்டு இந்த கேரக்டர் கேட்டு பிடிச்சு வந்ததுதான் நானும் காளி வெங்கட்டும். இது போல அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க, இப்ப ரகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காளி வெங்கட் சொன்னார். ஜிவி கூட நிறைய படம் நடிச்சிருக்கலாம், ஜிவி கூட ஒரு படம் கூட நடிச்சது இல்லைன்னா, அதே மாதிரி உங்க இசையிலும் ஒரு படம் கூட நடிச்சது இல்லை.
முத முத நீங்க வாசிச்சு நடிக்கிறேங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு வந்து ரீவி பேரன் ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்க கேட்டிருப்பீங்களே கதையை, நீங்க கதை கேட்டுட்டு சொன்னாரு, டைரக்டர் சொன்னாரு நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரகனா மேடம் சொல்லி. ரகனா மேடம் மட்டும் இல்ல, யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும், யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலயும் பேசப்படும். அடுத்த மகளிர் தினம் வரும்போது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க, பல விருதுகள் கொடுப்பாங்க, இது வேணா உறுதி கண்டிப்பா. அதனால இந்த படத்துல ஒர்க் பண்ற டெக்னீஷியன், எடிட்டர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும், அது போல இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் இன்னைக்கு வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது, மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். உங்க கூட சேர்ந்து எப்பையும் தோல் கொடுத்து நாங்களும் இருப்போம், இந்த வெற்றிக்கு உதவியாக இருப்போம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கதையை இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது நல்ல படம்ங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும், அவங்க பார்க்க வைக்கணும். இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்க கையில் இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.